இருக்குது. இந்த தடைப்பட்ட கட்டி இருந்தா கூட எங்கட படகுகள் வந்து சேதப்பட்டிருக்கு. 400 படகுகளுக்கு மேலே இந்த துறைக்குள்ள இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு 10 தொழிலாளிகள் இந்த படகு முழு சேதம் ஆகிட்டு. இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஏன்டா கூடிய அதாவது வந்து ஆதிவடி கிராமத்தில் வந்து தொழில் கடத்தொழிலுக்குரிய இதால் வந்து இந்த மக்கள் வந்து இந்த நேரத்துக்குள்ளேயே அண்டியே வசிக்கிறார்கள். அதனால் வந்து இந்த சேதங்கள் வந்து இந்த முறை அளவுக்கு அதிகமாக தான் இருக்கின்றது என்று என்ன உரையை முடிச்சு கொள்கிறேன். நன்றி. எத்தனை முடிப்பு சராசரிஞ்ச இது வணக்கம். நாங்கள் வந்து இப்போ ஆதியோடைய பகுதியில் நிற்கிறோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட மக்களின் கருத்துப்படி 25 வீடுகளுக்கு மேலே வந்து மேல் பகுதியில் வந்து கூரியல் வந்து புயலால் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வீட்டின் 2 அறைகளில் பகுதியில் தான் பார்க்குறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மக்களாகிய நாங்கள் இந்த கரையோர பிரதேசத்திலே இந்த சுழிக்கலாம் கிடைக்கிற நேரங்களில் நாங்கள் வர்ற அல்லோலம் குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டு எங்கள் கடல் வந்து மூறி அடிச்சு எங்களை கடல் போட்டுகளை தாக்கி வீட்டுகளிலே தாக்குது. இப்படியாகுந்த சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த ஒரு அணைக்கட்டு இல்லாமல் நாங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மீனவரை பொறுத்தளவில் எவ்வளவு கிராமம் ஆதிவேலடியிலே எவ்வளோ மீனவர் வசித்து கொண்டிருக்கிறோம். இப்படியாகுந்த கிராமத்திலே உண்மையிலே நீங்கள் நிறுவனமோ அரசாங்கமோ எங்களுக்கு இந்த பாரிய ஒரு அணைக்கட்டுண்டை நீங்கள் கட்டி எங்களுக்கு உதவி செய்தால் தான் நாங்கள் இனிமேல் வருங்காலத்தில் வாழலாம். வந்த புயல் உண்மையிலே சுற்றி பிடிக்கிற அருகில் இந்த ஆதிவளுடைய கிராமமே நாங்கள் ஒரு மக்களுமே தப்பாத நிலையிலாம் போயிருப்போம். இந்த அணைக்கட்டுக்கு எல்லாரும் இதை கதைச்சி எங்களுக்கு ஒரு ஒழுங்கு செய்து அணைக்கட்டை விரைவாக எங்களுக்கு தந்துதவுமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம் பிரபுளே. நான் வந்து நிற்கிற இடம் வந்து ஆதிரோடியில் பாதிக்கப்பட்ட அந்த மேற்பகுதி வந்து சீக்கிரம் உடைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற குறிப்பிட்ட நேரம் ஒரு சில நிமிஷங்கள் வந்து சுற்றி இருக்கிறதாக இந்த பொது வாசிகள் வந்து தெரிவிக்கணும். இல்லை ஏறக்கட்டாக கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து புயலால் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிடும். இப்போ பெரும்பாலான வீடுகளில் வந்து மேற்பகுதி இல்லாத வந்து மக்கள் வந்து அந்த திருமண மண்டபம் வணக்கம். நான் வெள்ளடுத்துறை ஆதிவடிய சேர்ந்த நாங்கள் நேற்று நடந்த ஒரு மினி சூறாவளி வந்து ஒரு வேளரையில் ஆக்கப்பட்டிருக்கும். எங்களை கடற்கரையிலிருந்து பயனொன்று எடுத்து உட்கார்த்து கொண்டு போயிருக்கு. அது வந்து என்னென்னா ஒரு எங்களை ஆதிவடி பாடியோட சைட் பக்கம் அதாவது வந்து ஒரு 25 வீட்டுக்கு மேலே முற்றாக சேதம். அதாவது மக்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இது இருக்க முற்றாக
சேதப்பட்ட இடத்துல வந்து நாலு பேருக்கு காயம் ஏற்பட்டது. அந்த தம்பி அவருக்கு வந்து கையும் மண்டையிலையும் காயம் காயம், அதனால் எப்படியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தொழில் செய்யணும் இல்லாது காயம் ஏற்பட்டிருக்கு. மற்ற நோமல் ஆனால் அவர்கிட்ட புள்ளியெல்லாம் இருந்தப்போ இந்த 25 வீடும் இப்போ செய்கிறாண்டா எப்படியும் குறைஞ்ச 2 கிழமை ஆகும். என்ன செய்ய போதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ தற்காலிகமாக வந்து நேற்று நடந்த 8 மணி சொச்சத்துக்குள்ளே நாங்கள் இது தாக்கணும்னு மக்களை நாங்கள் வெளியேற்றி உடனே எங்களை ஹாஸ்பிட்டல் சேவைகளுக்கு கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். மற்றது எங்களை வல்ல முத்துமாரி அம்மன் பக்கத்தில் இருக்கிற திருமண மண்டபத்துக்குள்ளே அவர்கள் நிர்வாகர் உடனே வந்து வந்து விட்டபடியாக எங்களை மக்கள் எல்லாத்தையும் கொண்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் இன்றைக்கு அந்த மடத்துக்குள்ளே படுக்க வச்சு இன்றைக்கு இதாண்டி இருக்கிறோம். மற்றது ஜிஎஸ் வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். டீ காலமாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறார். இப்போ மேற்கொண்டு இனி என்ன நடக்க போதுன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னும் இந்த காற்று வந்து வேகமாக தான் இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த முறை நான் பிறந்த அளவுக்கு இந்த முறை தான் இந்த அலைன்றது வந்து இவ்வளவு தூரம் இந்த ரோட்டு கரைக்கு இங்கே எங்களை கடற்கரைக்கு வந்திருக்கு. அதனால் போட்டு படகுகளும் வந்து எல்லாம் மேலே கொண்டு வந்துட்டோம். இந்த ஒவ்வொரு கட்சிக்காரரும் வந்து செய்து தரம் இந்த தடுப்பான கட்டித்தாரம்னு சொல்லி அதுவரையும் வந்து செய்து தரம்ட்டு இப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவர் சொல்லி கொண்டு தான் இருக்கணும்.